student, good morning to everyone. Today we are going to starting in exercise 2.2 in 6th English medium. Okay, so today starting the 9th sum. Okay, so I read the question. The departure and arrival timing of the Vaigai Super Fast Express from Chennai Elumbu to Madurai Junction are given. Read the details and answers the followings. Okay, Mama. So, or Vaigai Express. Okay, was of super fast express ne or express irukku. Adu enga irundhu enga start aagu enga finish aagudhu appadina Chennai Elumbu to Madurai Junctions. Okay, va. So starting time. Okay, so departure time and arrival timing kuduthirukom. Okay, va. So departure appadina enna na nammalude train vandu start aagura time. ஓகேவா ஸோ அதே ஸ்டேஷனுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிற டைம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அரைவல்னு சொல்லுவோம். ஓகேவா ஸோ இங்கே என்னென்ன ஸ்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சென்னை எழும்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், சோழவந்தான், லாஸ்ட் ஸ்டேஷன் வந்து மதுரை. ஓகேவாம்மா ஸோ நீங்கள் பிடிஎஃப்பில் பாருங்கள், ஜஸ்ட் நமக்கு புரியும். ஓகேவா ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே வந்து கிவன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவாம்மா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ஐ ரீட் த ஃபஸ்ட் கொஷின்ஸ். ஓகே, அட் வாட் டைம் டஸ் த வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை அண்டு அரைவல் அட் அ மதுரை? ஓகேவா ஸோ என்ன கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய வைகை எக்ஸ்பிரஸ் வந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகிற டைமிங். ஓகேவா ஸோ நீ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இது கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நான் காட்டுறேன். ஓகே கேர்ள்ஸ், ஸோ சீ த டேபிள்ஸ். ஓகேவா ஸோ சென்னை எழும்பூர், அப்போது சென்னை எழும்பூர்லேருந்து எப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 3:40 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தாம்பரம், தாம்பரத்தில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 4:10 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஸ்டாப் ஆகிருக்கும், நின்றுருக்கும். ஓகேவா ஸோ 4:08 வந்து ஸ்டாப் ஆகிருச்சு, ஸ்டார்ட் ஆகிறது வந்து 10. ஓகே ஸோ 2 மினிட்ஸ் கழித்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செங்கல்பட்டு, செங்கல்பட்டுக்கு 14:38 வந்துடுது. ஓகேவா ஸோ வந்ததுக்கப்புறம் 14:40 ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது என்ன அரைவல் அப்படின்றது என்னம்மா, வந்து ஸ்டாப் ஆகிற டைமிங். ஓகேவா ஸோ அந்த டிபார்ச்சர் அப்படின்றது என்னென்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைமிங். ஓகே ஸோ இது வந்து வந்து நிற்கிறது அரைவல்ன்றது, ட்ரெயின் வந்து நின்றுச்சு அந்த ஸ்டேஷன் ஜங்ஷனில் வந்து நின்றுச்சு, டிபார்ச்சர் அப்படின்றது அந்த பிரேக்கப் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற டைமிங். ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கிவன்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அட் வாட் டைம் டஸ் த வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை அண்டு அரைவ் அட் மதுரை? ஓகேவா ஸோ சென்னையில் எப்போ அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது? ஓகேவா ஸோ ஸ்டார்டிங் மீன்ஸ் த டிபார்ச்சர். ஓகேவா ஸோ அதுதான் ஸ்டார்டிங் டைம். ஸோ 13:40 ஸ்டார்ட் ஆயிருது. ஓகேவா ஸோ மதுரையில் அரைவல் எப்போ நிற்கிது, அப்போ மதுரையில் எப்போ நிற்கிது, 21:20 என்ன ஆயிருதுமா, ஸ்டாப் ஆயிருது. ஓகே ஸோ வந்து மதுரை வந்து சேர்ந்துருது அந்த வைகை எக்ஸ்பிரஸ். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஹவு மெனி ஹால்ட்ஸ் ஆர் தேர் பிட்வீன் சென்னை அண்ட் மதுரை? ஓகேவா ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, சென்னை டு மதுரை அந்த பிட்வீன் கேப்பில் எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குது? ஓகேவா ஸோ ஹால்ட் எத்தனை டைம் அதுங்க ஹால்ட் ஆகுது? ஓகேவா ஸோ சென்னை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்ல இருக்குது, மதுரை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்ல இருக்குது. ஸோ எத்தனை ஸ்டேஷனில் அது ஹால்ட் ஆகும் அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸோ தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், சோழவந்தன். ஓகேவா ஸோ டோட்டலாக 8 ஸ்டேஷனில் வந்து அது வந்து ஹால்ட் ஆகும். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹவு லாங் டஸ் த ட்ரெயின் ஹால்ட் அட் த விழுப்புரம் ஜங்ஷன்ஸ்? ஓகேவா ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விழுப்புரம் ஜங்ஷனில் ஓகே ஸோ எவ்வளோ எத்தனை எவ்வளோ நேரம் அது வெயிட் பண்ணும்? ஓகேவா ஸோ விழுப்புரம் இதில் எங்கேம்மா இருக்குது, இங்கே 4:01 இருக்குது. ஸோ விழுப்புரம் எப்போ வந்து நிற்கிது, ட்ரெயின் எப்போ வந்து அரைவல் ஆகுது, 15:50 அரைவல் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 15:55 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ பிரேக்கு, 50 to 55 வரைக்கும் பிரேக். ஓகேவா ஸோ 5 மினிட்ஸ் அந்த இடத்துல என்ன ஆகுது, பிரேக் ஆகுது.
ओके वा सो नेक्स्ट वन पायरलामा अट व्हाट टाइम डस द टाइम कम टू सोलवंदान ओके वा सो इन्ना केटर कांगा क्वेश्चन सोलवंदान अंदर टेशन के எப்போ வந்து ட்ரெயின் வந்து சேரும்னு கேட்டிருக்காங்க சோ சொல்ல வந்தான் அப்படின்றது லாஸ்ட்க்கு முன்ன இருக்கு ஓகேவா அப்போ எப்போ வந்து அங்க சேரும் 2034 34க்குலாம் என்ன ஆயிரும் சேலம் சொல்ல வந்தான் அந்த பிளேஸ்ல வந்து வந்து சேந்துறோம் நம்ம ட்ரெயின் ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபைண்ட் தி ஜர்னி டைம் फ्रॉम சென்னை எழும்பூர் டு மதுரை ஓகேவா சோ சென்னை எழும்பூர்ல இருந்து மதுரை வரதுக்கு எவ்வளவு மணி டைம் ஆகும்னு கேக்குறாங்க ஜர்னி டைம் ஓகேவா சோ நம்ம இங்க கொடுத்திருக்கிறதுலாம் என்ன டைமிங்மா கொடுத்திருக்காங்க ரயில்வே டைமிங் சோ 24 ஹவர்ஸ்க்கு கால்குலேஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா சோ சென்னை டு மதுரை வரைக்கும் எவ்வளவு ஹவர்ஸ் ஜர்னி டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கும் அப்படினா 7 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் ஓகேவா சோ நீங்க அதை எப்படி கால்்குலேஷன் பண்ணனும் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம ஸ்டார்டிங் தி சென்னை ஓகே சோ ஸ்டார்டிங் फ्रॉम சென்னை சென்னையில எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படினா 13:40 க்குல நமக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது மதுரையில எப்போ அரைவ் ஆகுது அப்படினா 21:20 க்கு ஓகேவா சோ ரெண்டியும் செப்பரேட் பண்ணீங்க அப்படினா 7 hours 40 minutes நமக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஐ ரீட் தி क्वेश्चन மாணிக்கம் ஜாயின்ட் தி செஸ் கிளாஸ் ஆன் 22 2007 and due to exam he left practice after 20 days again he continued practice from 10/7/2017 to 31/3/2018 calculate how many days did we practice ஓகேவா சோ என்ன சொல்லிருக்காங்க நம்ம क्वेश्चनை பாருங்க மாணிக்கம்ன்ற ஒரு पर्सन இருக்காங்க ஓகேவாமா சோ அந்த மாணிக்கம் அந்த पर्सन என்ன பண்றாங்க என்னைக்கு வந்து கிளாஸ் ஜாயின் பண்றாங்க என்ன கிளாஸ்மா செஸ் கிளாஸ் ஓகேவா சோ செஸ் தெரியும்னா நம்ம அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்றாங்க சோ எப்ப ஜாயின் பண்றாங்க அப்படினா 2017 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க சோ 2ன்றது எந்த मंथ பிப்ரவரி मंथ ஓகேவா சோ 2 இஸ் தி பிப்ரவரி मंथ சோ 20 டேஸ் வரைக்கும் அவன் கிளாஸ் போறான் ஓகேவா சோ ஆல்ரெடி அவன் 20th தான் என்ன பண்றான் 20th தா ஜாயின் பண்றான் 20 டேஸ் அப்படிங்கறப்ப இதுக்கு அப்புறம் ஓகே சோ আফட்டர் 20 டேஸ் தான் கிளாஸ் போயிருப்பான் புரியுதுங்களா சோ 20 அன்னைக்கு அவன் ஜாயின் பண்ணிறான் சோ আফட்டர் 20 டேஸ் அவன் கிளாஸ் போயிருப்பான் சோ আফட்டர் அப்படிங்கறப்ப இதுல 1 டே ஜாயின் பண்றது 1 டே சோ আফட்டர் ஒரு 20 டேஸ் சோ டோட்டலா எத்தனை டேஸ் மா 21 டேஸ் கால்்குலேஷன் ஆயிருது புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு ஓகேவா சோ திருப்பி எப்ப அவன் कंटिन्यू பண்றான் அதுக்கு அப்புறம் அவன் லீவ் போட்டுறான் ஓகேவா எதுக்கு லீவ் போடுறான் ஹி லெஃப்ட் பிராக்டிஸ் আফட்டர் 20 டேஸ் இன் आवर एग्जाम ஓகே சோ அவன் பர்టిక్యులர் एग्जामுக்காக அவன் லீவ் போட்டுறான் ஓகே சோ अगेन ஹி கண்டினியூட் பிராக்டிஸ் फ्रॉम 10/7/2017 டு 31/3/2018 ஓகே சோ ரிமைண்டிங் ரீஜாயின் எப்போ 10/7 சோ 7 அப்படின்றது எந்த मंथமா எந்த मंथ ஆகஸ்ட் मंथ ஓகே சோ ரீஜாயினிங் ஆகஸ்ட் मंथ 2010 க்கு அப்புறம் 10 ல இருந்து அவன் ஜாயின் பண்றான் ஓகேவா சோ ஓவரால் ஹவ் many டேஸ் இன் தி ஆகஸ்ட் मंथ 21 டேஸ் ஓகே சோ அவன் எப்போ ஜாயின் பண்றான் 10 க்கு அப்புறம் ஓகே சோ 31 - 10 = 21 சோ ஆகஸ்ட் मंथல 21 டேஸ் அவன் என்ன பண்ணிருப்பான் செஸ் கிளாஸ்க்கு போயிருப்பான் ஓகேவா சோ எத்தனை मंथ போயிருக்கான் 3 मंथ வரைக்கும் போயிருக்கான் ஓகே சோ ஐ மீன் மார்ச் मंथ வரைக்கும் அவன் அந்த செஸ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கான் ஓகேவா சோ அது வரைக்கும் எத்தனை मंथ இருக்கு செப்டம்பர்ல ஒரு 30 டேஸ் அக்டோபர்ல ஒரு 31 நவம்பர்ல 30 டிசம்பர்ல 31 ஜனவரியில 31 பிப்ரவரி 28 மார்ச் 31 ஓகேவா சோ இதெல்லாம்மே கால்்குலேஷன் பண்ணீங்க அப்படினா டோட்டல் டேஸ் 285 டேஸ் வரும் ஓகே நான் சொல்றது புரியுதாமா சோ ஃபர்ஸ்ட் ஒன் பிப்ரவரியில அவன் 20th அன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்றான் আফட்டர் 20 டேஸ் வரைக்கும் கிளாஸ் போயிட்டு இருக்கான் ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அவன் அவனோட எக்ஸாமுக்காக प्रिபெயர் பிராக்டீஸ் பண்ண போயிட்டான் ஓகேவா சோ ரிமைண்டிங் ரீஜாயின் எப்போ ஆகஸ்ட் मंथல 10 க்கு அப்புறம் அவன் ரீஜாயின் பண்ணிருக்கான் ஓகேவா சோ 10 க்கு அப்புறம் அந்த मंथல இருக்க டேஸ் எவ்வளவு 21 டேஸ் ஓகேவா சோ எல்லாம் கால்்குலேஷன் பண்ணீங்கனா 285 டேஸ் வந்துரும் ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चंस பாருங்க a clock gain 3 minutes every hour ஓகேவா சோ gain அப்படினா என்னமா fast
ஓகேவா ஸோ இந்த இடத்துல ஃபாஸ்ட் அப்படின்ற மீனிங்கை வந்து குறிக்கும் ஓகேவா எ கிளாக் கெயின் 3 minutes எவ்ரி ஹார்ஸ் இஃப் த கிளாக் ஈஸ் செட் கரெக்ட்லி அட்டு 5 AM ஸோ ஃபைண்ட் த டைம் ஷோன் பை த கிளாக் 7 PM ஓகேவா ஸோ இந்த சம் எதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கிளாக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே த கிளாக் ஈஸ் செட் கரெக்ட்லி டைம் ஓகே ஸோ நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற டைம் எப்போ அப்படின்னா 5 AM ஓகே ஸோ எ கிளாக் கெயின் ஓகே ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ ஃபாஸ்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்காங்கன்னா ஹார்ஸுக்கு 3 minutes ஃபாஸ்ட்டாக வச்சுருக்காங்க 1 hour 3 minutes ஃபாஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ எவ்ரி ஹார்ஸ்னால் என்னம்மா மீனிங் ஒரு மணி நேரத்துக்கு 3 minutes வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஸோ பை த கிளாக் அட்டு 7 AM ஓகேவா ஸோ 7 AMக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தா அந்த கிளாக்கு 7 PMக்கு எவ்வளோ டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய கொஷின்ஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ஓகே ஸோ இதுக்கு கண்டிப்பாக என்னம்மா வேணும் நமக்கு கிளாக் வேணும் ஓகே ஸோ யூ சி த கிளாக் ஓகே கேர்ள்ஸ் யூ சி த கிளாக் ஓகே ஸோ PAM ஓகே ஸோ நம்மளுடைய கரெக்ட்லி டைம் ஹீஸ் 5 AM ஓகே ஸோ 5 AMன்றது இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு ஷோ த டைம் வந்து 7 PM ஸோ இங்கே இருக்குது புரியுதுங்களா ஓகேவா ஸோ ஹவு மெனி ஹார்ஸ் இன் தி கிளாக் ஓகே ஸோ எத்தனை மணி நேரம் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 ஓகேவா ஸோ 5 AM to 5 PM இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 14 hours ஓகேவா ஸோ டோட்டல் டைமிங் வந்து 14 hours இருக்குது ஆமாங்களா ஓகேம்மா ஸோ நம்மளோட டோட்டல் டைமிங் எவ்வளோ 14 hours இருக்குது ஓகே ஸோ 5 AM to 7 PM ஈக்குவல் டு 14 hours ஸோ எவ்ரி ஹார்ஸுக்கு 3 minutes எ கிளாக் கெயின்ஸ் ஓகே ஸோ எவ்ரி ஹார்ஸுக்கு 3 minutes வந்து கெயின் ஃபாஸ்ட்டாக ஓடுது ஸோ 14 hoursக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னா 14 into 3 ஈக்குவல் டு 42 minutes ஓகே ஸோ 14 hoursக்கு 3 minutes வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக 14 hoursக்கு எவ்வளோ 42 minutes வந்து ஸ்பீடாக கெயின் ஆயிருக்கு ஓகே ஸோ எ கிளாக் கெயின் இஸ் 42 minutes ஸோ ஷோ பை த கிளாக் டைம் எவ்வளோ 7 hours 42 minutes ஓகே ஸோ நம்ம நார்மல் டைமில் 7 o'clock இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 minutes எக்ஸ்ட்ரா ஓடிச்சிங்க இல்லையா ஸோ அதோட சேர்த்து நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 42 minutes என்னவாக இருக்கும் எக்ஸஸாக ஓடி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா நெக்ஸ்ட் சம் பாருமா ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் தி பிட்வீன் த ரிபப்ளிக் டே அண்டு கல்வி வளர்ச்சி டே இன் 2020 ஓகேவா ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன அப்படின்னா வி நோ தட் ரிபப்ளிக் டே ஓகே ஸோ 16/26/1/2020 ஸோ இயர்ஸ் ஆல்ரெடி அங்கே டினோட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ ரிபப்ளிக் டே ஈக்குவல் டு 26/1/2020 ஓகே ஸோ கல்வி வளர்ச்சி டே 15/7/2020 ஓகேவா ஸோ வாட் இஸ் த க்வெஸ்சன் ஃபைண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் டே பிட்வீன் த ரிபப்ளிக் டே அண்ட் கல்வி வளர்ச்சி டே இன் 2020 ஓகேவா ஸோ ஜனவரியிலிருந்து 7 months என்னம்மா நமக்கு ஜூலை வரைக்கும் கால்குலேஷன் ஆகணும் ஓகேவா ஸோ நம்ம எதுலேருந்து கால்குலேஷன் பண்ணுவோம் ஜனவரியிலேருந்து 26 தான் கால்குலேஷன் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நமக்கு 26 ஓகே ஸோ ரிமைண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் வரும் ஸோ நம்ம 26 ஆட் பண்ணுறதுனால ஒரு டேஸ்க்கு முன்னாடி இருந்ததை நம்ம கால்குலேஷன் வரும் ஓகே ஸோ இந்த இடத்துல 25 வரும் ஸோ ஓவராலாக என்னம்மா 26 days ஓகேவா ஸோ ஜனவரி மந்தில் இதுக்கு முன்னாடி இருக்கிறனால தான் நம்ம கால்குலேஷன் பண்ணோம் ஓகே ஸோ 31 - 25 ஈக்குவல் டு 6 days ஸோ பிப்ரவரி 2020 இஸ் ஏ லீப் இயர்ஸ் ஓகே ஸோ லீப் இயர்ஸ் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம் 2020 வந்து 4 ரிமைண்டிங் இல்லாமல் கால்குலேஷன் ஆச்சு அப்படின்னா ஸோ கால்குலேஷன் ஆச்சுன்னா அது 2020 இஸ் ஏ லீப் இயர்ஸ் ஓகேவா ஸோ பிப்ரவரி 29 days March 31 April 30 May 31 June 30 ஜூலை கல்வி வளர்ச்சி டே 15 ஸோ 15 days ஓகே ஸோ ஹேட் த ஹால் டேஸ் இன் டோட்டல் டேஸ் 172 days ஓகேவாம்மா ஸோ புரியுதுங்களா நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா 13th சம் பாருங்க ஏ 11th of January 2018 is Thursday. What is the day on 20th July of the same year? Okay, ma'am. So, 11th of January 2018 is the Thursday. Okay, ma'am. So, 11th January Thursday va irukum appa 20th July
சேம் இயர்ஸில் என்ன டேவாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஜூலை 11, ஸோ நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டோட்டல் டேஸை கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ வீக்ஸ் ஈக்குவல் டு 1 week ஈக்குவல் டு 7 days. ஓகேவா? ஸோ வர டோட்டல்ஸை நம்ம 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதில் வர ரிமைண்டிங் வச்சு நம்ம அது என்ன டேஸ்னு சொல்லி ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது, ஜனவரி. ஸோ ஜனவரியில் ஆல்ரெடி 11th தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜனவரியில் ஹவு மெனி டேஸ் இன் ஜனவரி, 21 days. ஓகே? ஸோ 21 - 1 = 20. ஓகேவாம்மா? ஸோ ரிமைனிங் இருக்கிற டேஸ் எவ்வளோ, 20 days. ஜனவரியில் 20 days. பிப்ரவரி, ஸோ 2018 இஸ் நாட் லீப் இயர்ஸ். ஓகே? ஸோ பிப்ரவரி 28 days ஒன்லி. ஸோ மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை, ஸோ 20th of July. ஓகே? ஸோ 20 days ஒன்லி. ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 190 days வந்துடும். ஓகேவா? ஸோ 190 days நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 week ஈக்குவல் டு 7 days. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிவைடட் பை த 7, 190 divided by 7. ஓகே? ஸோ 2 sevens are 14, ஸோ ரிமைண்டிங் 5, 7 sevens are 49, ரிமைண்டிங் 1. ஓகேவாம்மா? ஸோ இந்த ரிமைண்டிங் வச்சு தான் நம்ம இப்போ அது என்ன டேன்னு கால்குலேஷன் பண்ண போகணும். ஓகேவா? ஸோ இங்கே 0, 1. ஓகே? ஸோ இதுக்கு முன்னாடி 0 தான் நம்ம எப்பயும் கால்குலேஷன் பண்ணும். ஸோ 0 இஸ் எம் தேர்ஸ்டே. ஸோ அங்கே என்ன டேஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் 0. அப்போ 1 இஸ் எ ஃப்ரைடே. ஓகேவா? அப்போ 20th of July 2018 ஃப்ரைடே. ஓகேவாம்மா? நான் எப்படி கால்குலேஷன் பண்ணேன்னு தெரியுதுங்களா, எப்படிமா கால்குலேஷன் பண்ணேன். ஸோ ஓவராலாக ஹவு மெனி டேஸ்ன்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ எத்தனை டேஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த டேஸை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ 1 weekக்கு 7 days. ஓகேவா? ஸோ அது கால்குலேஷன் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டிங் தாம்மா கால்குலேஷன் பண்ணோம். ஸோ ரிமைண்டிங் இங்கே எவ்வளோ வருது, 1 வருது. அப்போ 1 வந்துச்சு அப்படின்னா இங்கே கொடுத்ததுக்கு இங்கே என்ன டேஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடுத்த டேஸ். ஓகேவா? ஸோ எஸ்டர்டே, டுமாரோ என்ன டேஸோ அதுதான் இங்கே 20th of July 2018 இஸ் ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 14th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்வெர்ட் 480 days இன்டூ இயர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம டேஸில் கொடுத்துட்டா இயருக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இயர்ஸ் அப்படின்றது 365 days ஈக்குவல் டு 1 year. ஓகேவா? ஸோ அப்போ 3, 4, 80 1 year இருக்குது. ஓகேவா? ஸோ ரிமைண்டிங் எவ்வளோ இருக்குது, 115 இருக்குது. ஓகே? ஸோ 1 month 130 days ஆர் 31 days. ஓகேவா? ஸோ நான் 30 days கால்குலேஷன் பண்ண அப்படின்னா ஸோ இதில் 90 days இருக்கும். ஓகேவா? ஸோ 3 month 90 days. ஸோ ரிமைண்டிங் இருக்கிறது என்னமா, 25. ஸோ 1 year 3 month 25 days. ஓகேவா? ஸோ புரியுதாம்மா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கன்வெர்ட் 38 month இன்டூ இயர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மந்த்தை நம்ம இயர்ஸுக்கு கால்குலேஷன் பண்ணோம். ஓகே? ஸோ 28 years இஸ் கன்வெர்ட் டு, சாரிம்மா, 38 month கன்வெர்ட் டு இயர்ஸ். ஓகே? ஸோ 12 month ஈக்குவல் டு 1 year. ஓகே? ஸோ டிவைடட் பை 38 divided by 12. ஓகேவா? அப்போது 12 into 3 = 36. ஓகேவா? ஸோ இந்த 38 3 years இருக்குது. ஸோ ரிமைண்டிங் இருக்கிறது என்ன, 2. ஸோ 3 years அண்ட் 2 month. ஓகேவாம்மா? ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின் இருக்குது, ப்ளஸ் அதை உங்களுக்கு வந்து ஹோம் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 15th கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் யுவர் ஏஜ் ஆஸ் ஆன் 1/6/2008. ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் இயர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இயர்ஸ்லேருந்து இப்போ 2018 6 month 6 வரைக்கும் உங்களுக்கு என்ன ஏஜ்னு சொல்லி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டுடே ஹோம் ஒர்க்ஸ் என்ன, 15th sum அண்டு ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சாப்டர் 2.3 எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 2.3. ஓகே? ஸோ ஐ ரீட் த கொஷின், 2 pipes ஹூஸ் லென்த் ஆர் 7 meters 25 centimeters and 8 meters 13 centimeters joined by welding and them the small pieces 60 centimeters is cut from the hole. What is the remaining length of the pipe? ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 length of the pipes கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே? ஸோ 1 pipe of the length 7 meter
25 centimeters. Okay, so another pipe of the length 8 meters 13 centimeters. Okay, so joined by welding. Okay, so welding use panni enna pannirranga adu rendiyum join pannirranga. Okay girls, so joining means nama enna pannu add pannu appo da overall length kedaikum. Okay va na puriyudhingala na solradhu. So oru idu vandu 7 meter 25 centimeters or length of pipe. Okay, so next one 8 meter 13 centimeter உள்ள next of pipe. Okay, so welding யூஸ் பண்ணி ரெண்டு என்ன பண்றாங்க ஜாயின் பண்ணிறாங்க. So overall length நமக்கு வேணும் இல்லையா? So overall length என்ன பண்ணுவீங்க ரெண்டையும் ஆட் பண்ணனும். Okay வா? So add of the two pipes of length. Okay, so இப்ப பாருங்க 8 to 3 ஆட் பண்ணா 5 plus 3 8 2 plus 1 3 7 plus 8 15 meters. Okay, so next line and the small piece 60 centimeters is cut from the hole. Okay, so 60 centimeter pipe enna pannirranga cut panni eduthirranga. Okay va, so adu edhil irundhu ma eduthirpaanga inda total length of pipe la irundhu inda 60 centimeters pipes holes vandha enna pannirpaanga cut panni eduthirpaanga. Okay, so cut panni remove pannana appadina enna pannum subfraction use pannum. Okay, so subfraction from 60, so 15 meter 38 centimeter. So 60 நம்ம சப்ராக்ட் பண்ணனும் 8 3 ல இருந்து 6 போகாது. So இதுல பக்கத்துல கடை வாங்கணும் அப்படினா இங்க 4 இங்க 13. So 13 ல 6 போச்சுனா 7 ரிமைண்டர் 14 மீட்டர் 78 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? So ரிமைண்டர் லெந்த் ஆஃப் தி பைப் 14 மீட்டர் 78 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? So I read the next questions பாருங்க. The sampling of planted at the distance of 2 meter 50 centimeter in the road of the length 5 kilometers by Saravanan. Okay, so if he has 2560 samplings, how many sampling will be planted by him? How many sampling of left? Okay, wow. So enna solirukanga appadina oru Saravanan abindra oru person irukanga. ஓகேவா? சோ அந்த पर्सन என்ன பண்றாங்க அப்படினா ரோட் மொத்தம் டோட்டல் ஆஃப் ரோட் எவ்வளவு அப்படினா 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? சோ நம்ம சரவணன் என்ன பண்றாங்க, the sampling are planted by a distance of 2 meters 50 centimeters. ஓகேவா? சோ நம்ம சரவணன்றவங்க என்ன பண்றாங்க 2 meters 50 centimeters between gapல அண்ட் இப்போ இங்க ஒரு பிளான்ட் நடறாங்க அப்படினா 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு இன்னொரு பிளான்ட் அந்த இடத்துல நடறாங்க. ஓகேவா? சோ எது வரைக்கும் நடறாங்க 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க நடறாங்க. ஓகேவா? சோ அவங்க கிட்ட இருந்த டோட்டல் பிளான்ஸ் எவ்வளவுமா 2560 பிளான்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 5 கிலோமீட்டர்ஸ்ல அவர் எத்தனை பிளான்ஸ் வச்சிருப்பாரு? சோ ரிமைண்டிங் அவர்கிட்ட இருந்த பிளான்ஸ் எவ்வளவு அப்படின்றத நம்மளுடைய க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? சோ இதுல பாருங்க அவங்க அதாவது ரோடோட லெந்த் பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? த சாம்பிளிங் ஆர் பிளானட் அட் த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர். ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸா இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யூ கன்வெர்ட் த சேம் யூனிட்ஸ். ஓகே, சோ ஃபார்முலாஸ் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ 5 கிலோமீட்டர் நான் என்ன பண்றேன், 5000 மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு, சோ 5 லேக்ஸ் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ சாம்பிளிங் ஆர் பிளானட் அட் ஏ டிஸ்டன்ஸ் எவ்வளவுமா 2 மீட்டர்ஸ் 50 சென்டிமீட்டர். ஓகேவா? சோ ஓவரால் கன்வெர்ட் டு சென்டிமீட்டர். ஓகேவா? சோ 250 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், டோட்டல் நம்பர் ஆஃப் த சாம்பிளிங். ஓகேவா? சோ அவரு இந்த 5 லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல எத்தனை பிளான்ஸ் வச்சிருப்பாரு? ஓகேவா? சோ எப்படி பிளான்ஸ் வச்சாரு, 250 சென்டிமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு பிளான்ஸ் வச்சாரு. ஓகேவா? அப்ப இந்த 5 லேக்ஸ்ல எத்தனை பிளான்ஸ் வைப்பாரு அப்படின்னா 0 கேன்சல், 125 ஆர் 25 ஓகே, சோ ரிமைண்டிங் 30. சோ அவரு இந்த 5 லேக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல எத்தனை பிளான்ஸ் வச்சிருக்காரு, 2000 பிளான்ஸ் வச்சிட்டாரு. ஓகேவா? சோ ரிமைண்டிங் அவர்கிட்ட இந்த பிளான்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 2560 பிளான்ஸ்ல 2000 பிளான்ஸ் அவரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஓகே, சோ ரிமைண்டிங் பிளான்ஸ் எவ்வளோ,
560 plants தான் அவர்க்கிட்ட remaining இருக்கு ஓகேவாமா so 2.3 exercise over அதில் remaining 3 sums இருக்கு ஓகேவா so இந்த 3 sums plus 2.2ல ஒரு 2 sums இருக்கு ஓகேவா just அது homeworks தான் just நீங்க பாருங்க அதில் எதாவது doubts இருந்துச்சுனா நீங்க கண்டிப்பா என்ன கேட்கலாம் ஓகே girls thank you